வணக்கம் அன்பான மாணவர்களே, 2022 ஆண்டு காப்போத சாதாரண தர வகுப்பு மாணவர்களுக்கான காப்போத சாதாரண தர இறுதி பரீட்சை. இந்த ஆண்டிலே பெரும்பாலும் வருகின்ற மே மாதம் அளவிலே இடம்பெறுவதற்கு எதிர்பார்த்திருக்கின்ற குறித்த பரீட்சை சார்ந்து தமிழ்மொழியும் இலக்கியமும் பாட வினாத்தாளிலே, குறிப்பாக பகுதி 3 வினாத்தாள் சார்ந்து எதிர்பார்க்கப்படுகின்ற பாட அலகுகள் தொடர்பாக காணொளியொன்றை விளங்கப்படுத்தி பதிவேற்றுமாறு நீங்கள் பலரும் கேட்டிருந்தீர்கள். அந்த வகையிலே உங்களுடைய எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வந்து இந்த காணொளியிலே இந்த ஆண்டு இடம்பெறக்கூடிய காப்போத்த சாதாரண தர பரீட்சையிலே தமிழ்மொழியும் இலக்கியமும் பாடத்தில் எதிர்பார்க்கப்படுகின்ற பாட அலகுகள் தொடர்பான விளக்கத்தை வந்து இந்த காணொளியில் வந்து நான் உங்களுக்காக தர இருக்கிறேன். இந்த தமிழ்மொழியும் இலக்கியமும் பாட வினாத்தாள் தொடர்பாக வந்து பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 ஆகிய 3 பகுதிகள் இடம்பெறும். இது உங்களுக்கு தெரியும். இதில் பகுதி 1 வினாத்தாள் சார்ந்து 40 பல்தேர்வு வினாக்கள், இலக்கண பகுதிகள் இலக்கண மொழியாற்றலை அடிப்படையாக கொண்டு 40 வினாப்பகுதிகள் இடம்பெறக்கூடும். பகுதி 2 வினாத்தாள் சார்ந்து முதலாவதாக இலக்கண மொழியறிவை பரிசோதிக்கக்கூடிய வகையில் 10 இலக்கண குறுவினாக்கள், சந்தி பிடித்து எழுதுதல், அதே போல் எழுவாய் பயனிலே கண்டுபிடித்தல், செய்வினை வாக்கியத்தை செயற்பாட்டு வினையாக மாற்றுதல், பொருள் மயக்கம் நீக்கி எழுதுதல், பேச்சு வழக்கு தொடரை நியம எழுத்து வழக்கிலே மாற்றி எழுதுதல், இவ்வாறான வினாப்பகுதிகள் அந்த 10 வினாக்களுக்குள்ள இடம்பெறுகின்ற வினாக்கள். ஏனைய வினாப்பகுதிகள் கட்டுரை எழுதுதல், சுருக்கம் எழுதுகின்ற ஒரு பகுதி, கடிதம் அல்லது துண்டு பிரசுரம், கிரகித்தல் சார்ந்த வினாப்பகுதி, இவை பகுதி 2 வினாத்தால் சார்ந்து இடம்பெறக்கூடிய வினாக்கள். எனவே பகுதி 1, பகுதி 2 மொத்தமாக இரண்டிற்கும் சேர்த்து 120 புள்ளிகள். இந்த 2 பகுதிகளையும் நீங்கள் அதிகளவிலே கொஞ்சம் முக்கியத்துவத்தோடு படித்து கொள்ள வேண்டும். பகுதி 3 வினாத்தால் எங்களுடைய தமிழ் இலக்கிய தொகுப்பு செய்யுள் பகுதியை சார்ந்து இடம்பெறக்கூடிய வினாப்பத்திரம் மிகவும் அதிகளவிலே இந்த பகுதியை நீங்கள் எதிர்பார்ப்போடு அல்லது இந்த பகுதியை விருப்பத்தோடு செய்கின்ற தன்மைகள் அதிகமாக இருக்கும் என நம்புகிறேன். அந்த வகையில் இந்த ஆண்டு பரீட்சையிலே அந்த பகுதி 3 வினாத்தாளில் செயல் பகுதிகள் சார்ந்து எப்படியான பாட அலகுகள் வந்து வினாக்களாக இடம்பெறக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறது என்பதை வந்து நாங்கள் இங்கே பார்த்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக முதலாவது வினாவாக வருகின்ற 10 குறுவினாக்கள், அது எங்களுடைய பாட அலகுகளிலே கலந்து அது எந்த இடத்திலுமிருந்து அந்த வினாப்பகுதிகள் இடம்பெறலாம், அவற்றை வந்து நாங்கள் குறிப்பிட்டு இந்த பாடத்துக்களை இருந்து தான் வரும் என்று சொல்லி நாங்கள் அதை கணிக்க முடியாது. அதற்கு அடுத்ததாக வருகின்ற 2வது வினாப்பகுதி, 3 செயல் பகுதிகள், 2 உரைப்பகுதிகள் வருகின்ற ஒரு வினாப்பகுதி, 20 புள்ளிகளுக்குரியது. அந்த வினாப்பத்திரத்தில் கடந்த வருடம் பாடல் பகுதிகள் செயல் பகுதிகள் சார்ந்து நீரிப்பாடலில் இருந்து இனியவை நாற்பது பாடல் வந்திருந்தது, குற்றாலக்குறவெஞ்சியிலே இருந்த ஒரு பாடல் கேட்கப்பட்டது, சங்கப்பாடல்களில் குறுந்தொகை பாடல் கேட்கப்பட்டிருந்தது. உரைப்பகுதிகள் சார்ந்து கடந்த வருடம் கம்ப்யூட்டர் சிறுகதைக்கிலிருந்த ஒரு உரைப்பகுதி, இலட்சியமும் சமநோக்கும் என்கின்ற கட்டுரைக்கிலிருந்த ஒரு உரைப்பகுதி ஆக இவை கடந்த வருடத்திலே 2வது வினாப்பகுதியில் இடம்பெற்ற பாட அலகுகள். இவற்றை நாங்கள் அடிப்படையாக வைத்து கொண்டு இந்த ஆண்டிலே இந்த 2வது வினாப்பகுதியில் செய்யுள்கள் சார்ந்து உரைப்பகுதி சார்ந்து எந்தெந்த அலகுக்குள்ள பாடல்கள் அல்லது உரைப்பகுதிகள் வரலாம் அப்படி என்று சொல்லி நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பில் வந்து சில அலகுகளை வந்து கண்டுகொள்ளலாம். அதில் வந்து பாரதிய சுயசரிதை பகுதியிலிருந்து ஒரு பாடலை வந்து எதிர்பார்க்கலாம். என்னென்னு சொன்னால் பாரதிய சுயசரிதை கடந்த வருடம் ஒரு பெரிய கட்டமைப்பு வினாவாக கேட்கப்பட்டிருக்கிறது. 2வதாக கிருட்டிணன் துருச்சருக்கம், இந்த கிருட்டிணந்தூர் சருக்கம் பகுதியும் கடந்த வருடம் ஒரு பெரிய வினாவாக கேட்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்குள்ளே இருந்து ஒரு பாடலை இந்த ஆண்டில் நாங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தது நீரிப்பாடல், நீரிப்பாடல் கடந்த ஆண்டு வந்திருந்தாலும் இந்த ஆண்டிலும் நீரிப்பாடலுக்குள்ளே இருந்து ஒரு பாடல் பகுதியை நாங்கள் எதிர்பார்க்கலாம். இவை தவிர்த்து தற்கால கவிதைகள் சார்ந்தும் ஒரு பாடலை வந்து நாங்கள் இந்த பகுதிகளை எதிர்பார்க்கலாம். அடுத்தது உரைப்பகுதிகள் சார்ந்து
நாவலிலிருந்தார் கட்டுரைக்குள்ளிருந்து ஒரு பந்தியை எதிர்பார்க்கலாம். தமிழ் பண்பாடு, தமிழர் பண்பாடு என்கின்ற தமிழர் பண்பாடு கட்டுரைக்கிலிருந்தும் ஒரு பகுதியை எதிர்பார்க்கலாம். அதே போல் மூத்தம்மா சிறுகதை, இதற்குள்ளே இருந்தும் ஒரு பந்தியை, இதற்குள்ளே இருந்தும் ஒரு பந்தியை வந்து நாங்கள் எதிர்பார்த்து கொள்ளலாம். இப்போ இதில் ஒரு விஷயம் பிள்ளைகள் என்னென்னு சொன்னால், இவை வந்து ஒரு எதிர்பார்ப்பு தான். இப்போ இந்த பகுதிகள் அதிகளவிலே இந்த பகுதிகளில் இருந்து கேட்கப்படலாம் என்று சொல்லி நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பு மட்டுமே இவற்றில் செலுத்த வேண்டும். இந்த பகுதிகளில் இருந்து தான் கட்டாயம் வரும் என்று சொல்லி நாங்கள் முற்றுமுழுதாக உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. அதிகளவில் இதற்குள்ளே இருந்து வரலாம், இதை வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த பகுதிகளுக்குள்ளே இருந்து கொஞ்சம் நீங்கள் பார்க்கலாம். மற்றது இந்த வினாப்பகுதி சார்ந்து நீங்கள் பெரிய அளவில் வந்து அச்சங்கொள்ள வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் பாடலோ உரைப்பகுதியோ உங்களுக்கு தரப்படும். எனவே தரப்படுகின்ற பொழுது அதை வைத்து கொண்டு தான் நீங்கள் கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு விடை எழுத போகிறீங்கள். அதனால் இந்த பகுதி சார்ந்து நீங்கள் பெரிய அளவில் பயப்பட தேவையில்லை. எந்த செய்யுள் அல்லது எந்த உரைப்பகுதி தந்தாலும் நீங்கள் அதற்குரிய விடையை வந்து சரியாக எழுதக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது தான் கொஞ்சம் முக்கியமான பகுதி, கட்டமைப்பு வினாக்கள் சார்ந்து என்னென்ன பகுதிகள் இந்த ஆண்டிலே வரக்கூடியவை, அதிகளவில் என்னென்ன பாட அலகுகளை நாங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்கள். ஆக இந்த வருடம் எதிர்பார்க்கக்கூடிய பாட அலகுகள், இந்த வருஷம் பரீட்சையில் கொஞ்சம் அதிகமாக இடம்பெறுவதற்குரிய சாத்தியங்கள் இருக்கின்ற பாட அலகுகள் என்று சொல்லி நாங்கள் கொஞ்சத்தை பார்த்து கொள்ளலாம். கடந்த தவணைகளில் இடம்பெற்ற பரீட்சை, அதே போன்று அண்மையிலே வெளியிடப்பட்ட கல்வியமைச்சினுடைய ஈத்தற்சலாவ மாதிரி வினாப்பத்திரம், இவற்றிலும் நாங்கள் எதிர்பார்க்கின்ற பாட அலகுகள் அதிகளவிலே இடம்பெற்றிருக்கின்றன. எனவே அவற்றின் அடிப்படையிலும் எங்களுடைய ஒரு பார்வையிலும் வந்து என்னென்ன பாட அலகுகள் இந்த ஆண்டிலே வரும் அப்படி என்று சொல்லி நாங்கள் ஒரு முடிவினை செய்திருக்கிறோம். முதலாவதாக தத்தை விடுதூறு. அப்போ தத்தை விடுதூறு பாடப்பகுதி வந்து இந்த ஆண்டிலே அதிகளவிலே ஒரு கட்டமைப்பு வினாவாக இடம்பெறுவதற்குரிய சாத்தியம் இருக்கிறது. இரண்டாவது கம்ப்யூட்டர் சிறுகதை. இதில் ஒவ்வொரு வினாப்பத்திரத்திலும், ஒவ்வொரு ஆண்டினுடைய வினாப்பத்திரத்திலும் சிறுகதை சார்ந்த ஒரு கேள்வி கட்டாயமாக இடம்பெற்று வருவது வழமை. வினாப்பத்திரத்தில் சிறுகதை கேள்வி ஒன்று கட்டாயமாக வருகிறது. பெரிய அளவில் அது ஒவ்வொரு வருடமும் வந்து கொண்டிருக்குது. கடந்த வருடம் மூத்தம்மா சிறுகதை, எனவே மூத்தம்மா கடந்த வருஷம் வந்ததால் இந்த வருடம் சிறுகதை பகுதி சார்ந்து கம்ப்யூட்டர் சிறுகதை பகுதி இடம்பெறலாம். மூன்றாவது குகப்படலம். கடந்த வருடம் கிரிட்டினன் துருச்சருக்கம் பகுதி கேட்கப்பட்டது, இதிகாச பாடங்கள் சார்ந்து. ஆகவே குகப்படலம் இந்த ஆண்டிலே அதிகம் இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. என்னென்னு சொன்னால் ஒரு செய்யுள் பகுதி சார்ந்து இடம்பெறக்கூடிய ஒரு வினாப்பகுதி இந்த குகப்படலம். நான்காவது இலட்சியமும் சமநோக்கம். வினாப்பத்திரத்தில் ஒரு கட்டுரை பகுதி சார்ந்த வினா கட்டாயம் இடம்பெறுவது வழக்கம். ஆகவே சிறுகதை கேள்வி எப்படி முக்கியத்துவமோ அதே போல் கட்டுரை சார்ந்த ஒரு வினா அல்லது இரண்டு வினாக்கள் கட்டாயமாக இடம்பெற்று வருகின்றன. கடந்த ஆண்டு நாவலர் எழுந்தார், அதே போன்று தமிழர் பண்பாடு, இரண்டு கட்டுரை பகுதிகள் கேட்கப்பட்டிருந்தன. எனவே இந்த ஆண்டில் இலட்சியமும் சமநோக்கும் கட்டுரையை நாங்கள் கொஞ்சம் அதிகம் எதிர்பார்க்கலாம். ஐந்தாவது குற்றால குறவஞ்சி. இப்போ செய்யுள் பகுதி சார்ந்து குற்றால குறவஞ்சி பகுதி கடந்த வருடம் இடம்பெறவில்லை. இந்த ஆண்டில் இந்த பகுதியை கொஞ்சம் நாங்கள் அதிகளவில் எதிர்பார்க்கலாம். இந்த வினாப்பகுதிகளோடு அடுத்ததாக அந்த 5, 6, 7 வினாப்பகுதி, உங்களுடைய வினாப்பத்திரத்தில் 10 புள்ளிகளுக்கு கேட்கப்படுகின்ற வினாப்பகுதிகளில் வந்து இந்த நாட்டார் பாடல்கள் பகுதி அதிகம் இடம்பெறுவதற்கான சாத்தியம் இருக்கிறது. அதே போன்று சங்கப்பாடல்கள் பகுதி, இதுவும் கடந்த வருடம் ஒரு பாடல் கேட்கப்பட்டிருந்தது 4 புள்ளிகளுக்கு. எனவே ஒரு பெரிய கட்டமைப்பு வினாவாக இந்த ஆண்டிலே எதிர்பார்க்கலாம். அத்தியத்திங்கள் நாடகப்பகுதி, இதையும் வந்து நாங்கள் இந்த ஆண்டில் ஒரு கட்டமைப்பு வினாவாக எதிர்பார்த்து கொள்ளலாம். நாடக பகுதி சார்ந்து இடம்பெறலாம் இந்த வினா. அடுத்தது தற்கால கவிதைகள். இப்போ தற்கால கவிதைகள் பகுதிகளில் வந்து 3 பாடல் பகுதிகள், 3 கவிதைகளை நாங்கள் படிச்சிருக்கிறோம். பேரமை திருக்குறள், இப்போ பேரமை அதிகாரமும் கடந்த வருடம் இடம்பெறவில்லை. எனவே இந்த ஆண்டில் சில சமயங்களில் அந்த பகுதியும் இடம்பெறலாம். எனவே பொதுவாக ஒரு 10 பாட அலகுகளை வந்து நாங்கள் இங்கே முதன்மைப்படுத்தி இருக்கிறோம். இவற்றில் இருந்து மாதிரியாக இடம்பெறக்கூடிய 7 வினாப்பகுதிகளை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம்.
அந்த வினாக்கள் எப்படி இடம்பெறக்கூடும் என்பதை கருதி நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். தத்தை விடுதூறு பாடப்பகுதியில் வந்து பெண்ணடிமைத்தனம், அதே போன்று காதலியின் அழகு, இப்படி இரண்டு வினாக்கள் இடம்பெறலாம். தத்தை விடுதூறு சார்ந்து வேறு வினாக்கள் கூட இடம்பெறலாம். இப்போ பெண்ணடிமைத்தனம், பெண் விடுதலை சார்ந்த கருத்துக்கள், அல்லது காதலி மீதான காதலனின் அன்பு, இப்படி அந்த பகுதி சார்ந்து ஏதாவது இரண்டு வினாக்கள் இடம்பெறலாம். எனவே அந்த பகுதியை வந்து நீங்கள் சரியாக படித்து வைத்திருக்க வேண்டும். குற்றால குறவெஞ்சி பகுதியில் வந்து குற்றால மலைவளம், குற்றால நாட்டு வளம், ஆசிரியரின் மொழிநடை சிறப்பு. அப்போ இந்த மொழிநடை சிறப்பு என்பது கூடுதலாக எல்லா பாட அலகுகள் சார்ந்தும் கேட்கப்படுகின்ற ஒரு வினா. இந்த வினா உங்களுக்கு சில வேளைகளில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கும். மொழிநடை சிறப்பு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரிய அளவில் அதுக்குள்ளே பயப்பட வேண்டிய தேவையில்லை. குறித்த அந்த பாடம் சார்ந்து ஆசிரியர் என்னென்ன நுட்பங்கள், என்னென்ன உத்திகளை கையாண்டிருக்கிறாரோ அது அவ்வளவு மொழிநடை சிறப்புகளை வரும். இப்போ உதாரணமாக குற்றாலக்குறவெஞ்சி சார்ந்து மொழிநடை சிறப்புகள் என்று சொல்லி பார்த்தா, இலகுவான ஓசை நயத்தோடு பாடக்கூடிய பாடல்கள், இயற்கை வளங்களை வந்து அங்கே கையாளப்பட்டிருக்குது. குற்றால மேலை வளம், நாட்டு வளம் சொல்லப்பட்டிருக்கு. அணிகள் வந்து அதிகளவில் கையாளப்பட்டிருக்குது. அதே போல் அணிகள் வந்து கையாளப்பட்டிருக்கிறது. இப்படியான தன்மைகள் இவைதான் அந்த ஆசிரியனுடைய மொழிநடை சிறப்பு என்று சொல்லி நாங்கள் கொடுக்கக்கூடிய விடயங்கள். அடுத்தது குகப்படலம் பகுதி. குகப்படலம் அதிகளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பகுதி. இதில் ஆனால் கோசலை அறிமுகம் செய்தல், பரதன் குகனுக்கு கோசலை அறிமுகம் செய்து வைக்கின்ற தன்மை. கைகேயியின் குணப்பண்புகள், இப்போ கைகேயியின் கொடுமை அல்லது கைகேயியின் குணப்பண்பு எப்படியும் இந்த வினாவை கேட்கலாம். கோப்படலத்தில் வந்து வேறு வினாப்பகுதிகளையும் நீங்கள் சரியாக படித்து வச்சிருக்கணும். இது ஒரு மாதிரி அமைப்புக்கு தருகின்ற வினாக்கள். அதே போல் கம்பரின் கவி சிறப்புக்கு இப்படியான ஒரு வினாக்களும் கேட்கலாம். ஆனா கேள்வியை வந்து வேறு வினாவாக கேட்டு அவண்ணா வினாவை வந்து இப்படி கம்பரின் கவி சிறப்புகள் என்று சொல்லி கேட்கலாம். கம்பரின் கவித்துவ சிறப்புகள் இதுக்குள்ளேயும் நீங்கள் எழுதும்போது இதிகாச கதையை அடிப்படையாக கொண்டு பாடல்கள் அமைந்திருக்கிறது. இப்போ இதிகாசங்களுக்கே பொதுவான ஒரு மொழிநடை, மணிப்பிரவாள மொழிநடை, வடமொழியோடு தமிழ் மொழி கலந்த தன்மை. அணிகள் கையாளப்பட்டிருக்கிறது. பாத்திரங்களுக்கு இடையிலான உரையாடல் தன்மை காணப்படுகிறது. இப்படி இவைதான் கவி சிறப்புகளை, கவித்துவ சிறப்புகளை நாங்கள் கொடுக்கலாம். அதே போல் கம்ப்யூட்டர் சிறுகதையில் வந்து கம்ப்யூட்டர் வருகையின் பின்னர் வீட்டில் ஏற்பட்ட மாற்றம், கம்ப்யூட்டர் சிறுகதையில் நகைச்சுவை உணர்வியல், அவை இவை சார்ந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பார்ப்பதோடு ஏனைய வினாக்களையும் கொஞ்சம் பார்த்து வைக்க வேண்டும் கம்ப்யூட்டர் பாடம் சார்ந்து. அடுத்தது 5, 6, 7 பகுதிக்குள்ளே வந்து இலட்சியமும் சமநோக்கும் கட்டுரை. இது சில வேளைகளில் மேலே 15 புள்ளிகளையும் பெறலாம். இலக்கியங்கள் சுட்டுகின்ற இலட்சியவாதிகள், இப்போ தர்மர், அர்ஜுனன், ஹரிச்சந்திரன் இப்படியான இலட்சியவாதிகள் இருக்கிறார்கள். அவர்களில் இருவரை தனித்தனியாக கேட்கலாம், அல்லது இப்படியான பொதுவான இலக்கியங்கள் என்கின்ற வகையிலையும் கேட்கலாம். ஆசிரியரின் மொழிநடை சிறப்பு, அப்போ அந்த கட்டுரை சார்ந்து ஆசிரியர் என்னென்ன உத்திகளை கையாண்டிருக்கிறார் அது மொழிநடை சிறப்புகளை வரும். நாட்டார் பாடல் பகுதி, நாட்டார் பாடல் பகுதி இந்த 10 புள்ளிகளுக்குரிய பகுதிக்குள்ளே நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஏற்பாடலில் உழவன் சிவபெருமானிடம் வேண்டுபவை, காதல் பாடலில் வந்து காதலன் காதலி மீது கொண்ட அன்பு. அடுத்தது அத்தைத்திங்கள் நாடகத்தில் பாரிமகளிரின் துயரம், பரம்பு மலையின் வளச்சிறப்பு. இவற்றோடு மேலதிகமாக சங்கப்பாடல்கள் பகுதியில் புறநானூறு பாடல், இளமை காலத்து நினைவுகள், முதுமை காலத்து ஏக்கம், இவற்றோடு பேதமை என்கின்ற அதிகாரம், திருக்குறள் பேதமை சார்ந்து அந்த பகுதியை நீங்கள் கொஞ்சம் படித்து வச்சிருக்கலாம். சரி பிள்ளைகள், ஆகவே இங்கு குறிப்பிட்டுள்ள இந்த பாட அலகுகள், இந்த பாடப்பகுதிகள் வந்து அதிகளவில் இந்த ஆண்டிலே இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பம் சாத்தியங்கள் இருக்கின்ற பகுதிகளாக நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். எனவே இவைதான் கட்டாயம் பரீட்சைக்கு வரும் என்று சொல்லி 100க்கு 100 வீதம் நாங்கள் வந்து அடித்து உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. ஒரு எதிர்பார்ப்பிலே கடந்த ஆண்டு இடம்பெற்ற பாடல்களை அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்டிலே பெறக்கூடிய எதிர்பார்ப்பு என்கின்ற வகையில் இந்த பாடல்களை வந்து நாங்கள் இங்கே தெரிவு செய்திருக்கிறோம். சில சமயங்களிலே இவை இடம்பெறாமல் போகலாம், அல்லது இந்த அலகுகளோடு வந்து கடந்த வருட பரீட்சையிலே வந்த ஒரு பாட அலகு கூட இந்த ஆண்டு பரீட்சையிலே இடம்பெறலாம். இப்போ குறிப்பாக கடந்த ஆண்டிலே கிருஷ்ணந்தூரு சிறுக்கம் என்கின்ற ஒரு பகுதி இடம்பெற்றிருந்தது. ஆனால் அந்த கிருஷ்ணந்தூரு சிறுக்க பகுதியை கடந்த ஆண்டிலே அதிகமான மாணவர்கள் தெரிவு செய்யவில்லை என்று சொன்னால் இந்த ஆண்டிலே மீளவும் அந்த பாடப்பகுதியை ஒரு கட்டமைப்பு வினாப்பகுதியில் போடலாம். எனவே கடந்த வருடம் வந்த வினாக்கள் இந்த வருடம் நிச்சயமாக வராது என்று சொல்லி நாங்கள் முடிவு செய்ய முடியாது.
இங்கு குறிப்பிட்டுள்ள இந்த பாட அலகுகளை வந்து கொஞ்சம் நீங்கள் அதிகளவில் முக்கியத்துவம் கொடுத்து படித்து வச்சிருக்க வேண்டும். ஏனைய பாட அலகுகளையும் வந்து இங்கு குறிப்பிடாத ஏனைய பாட அலகுகளையும் கொஞ்சம் நீங்கள் மேலோட்டமாக படித்து வச்சிருக்கலாம். என்னென்று சொன்னால் சில வேளைகளில் வந்த அலகுகளும் இடம்பெறலாம். எனவே இதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஒரு விடயத்தை மறந்து விடாதீர்கள். உதாரணமாக செய்யுள் பகுதி சார்ந்து நீங்கள் விடை எழுதுகின்ற பொழுது நிச்சயம் பந்தியமைப்பில் விடை எழுதுங்கோ பாடலடிகளே என்ற வரைக்கும் உதாரணம் காட்டி எழுத வேண்டும். சிறுகதை சார்ந்து எழுதுகின்ற பொழுது பாடலடிகள் அங்கு உதாரணப்படுத்த வேண்டிய தேவை இருக்காது, பந்தியமைப்பில் எழுதிக்கொள்ளலாம், அது முக்கியமானது. கட்டுரை பகுதி சார்ந்தும் உதாரணங்கள் கொடுக்க வேண்டிய இடங்களிலே உதாரணங்களை கொடுக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் பந்தியமைப்பிலே நீங்கள் எழுதிக்கொள்ளலாம். உங்களுக்கு தரப்படுகின்ற வினா பகுதிகளுக்குள்ள எந்த வினாவை தெரிவு செய்தால் நீங்கள் சரியாக அதற்கு விடையெழுதி நாங்கள் முழுமையான புள்ளியையும் பெறலாம் என்று நீங்கள் நினைக்கின்ற, உங்களால் எனக்கு எழுத முடியும் என்று கருதுகின்ற வினாக்களை தெரிவு செய்து எழுதுங்கள். சரியான தயார்படுத்தலோடு வருகின்ற பரீட்சையை வந்து எதிர்கொள்ளவும். அந்த பரீட்சையில் வந்து உயர் பெறுவேற்றினை பெறுவதற்கு வாழ்த்துக்களையும் ஆசையினையும் கூறி இத்தோடு இந்த காணொளியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.